நமச்சிவாயம். நாம் நினைத்ததை நினைத்தபடி மாற்ற அப்படின்ற மாதிரியான விஷயம் நீங்க கொடுத்துருக்கோம். என்னென்ன விஷயத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுனால ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லக்கூடிய விரும்புகிறேன். ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னால பூட்டு பரிகாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்திருந்தேன். இப்ப கூட ரீசெண்டா என்ன பார்க்க வந்தவங்க பூட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பூட்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லா விதத்திலயும் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் எந்தெந்த ஒரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயமா முடிஞ்சோன்னு ஒன்னொன்னு பூட்டு பரிகாரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்ற அந்த பூட்டை வீட்டுல எல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அந்த பூட்டு பரிகாரம் தெரியாதவர்கள் செய்து பார்க்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான முறை. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப அந்த 8-9 வருஷம் முன்னால பார்த்தோம்னா முகநூலிலே, அப்ப அதை போடும்போது பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் இப்ப நமக்கு வீடியோ போட்டோம்னா அது என்னன்னே தெரியாம வந்து அன்லைக் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா. நம்ம ஈவன் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கும் போது கூட வீடியோவே வர்றதுக்கு முன்னால ஒரு அன்லைக் பண்ற அந்த மாதிரியான ஹேட்டர்ஸ் குரூப், ஒரு ஃபேக் பீப்புள் இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்பத்துல இந்த இதெல்லாம் வந்து தமாஷா இருக்கு அப்படின்ற மாதிரியும், இதெல்லாம் நம்ப முடியல அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லி வந்தார்கள். அது வந்து இப்போ ஒரு பழங்கால முறை, அது பழங்கால முறை. அதே மாதிரி வந்து நார்த்ல வந்து இந்த லால்கிதா பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான முறையிலே வரக்கூடிய ஒரு முறை தான் சொன்னேன். நான் எதுவும் புதுசா கண்டுபிடிச்சலாம் சொல்லல. சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு முறை நான் கண்டுபிடிச்சதுன்னா, நான் வந்து அதுல வந்து ஒரு சில மந்திரங்கள் வந்து நமக்கு தோதுபட்ட மாதிரியான ஒரு மந்திரங்களை சேர்த்திருந்தேன். சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு முறையாக நான் வந்து சொல்லி வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரீசெண்டா அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருந்தேன். இப்ப அதாவது வீடியோவா ரிப்பீட் பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல அது வீடியோவா இல்லாமல் வந்து பதிவாக தான் போட்டிருந்தது. அந்த பூட்டு பரிகாரம் எப்படியோ அதே மாதிரிதான் இந்த ஒரு பரிகாரமும். அதனால நான் அதை சொல்ல வரேன். ஏன்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து வேர்டா இருக்கலாம், உங்களுக்கு வந்து என்ன இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடியதா இருக்கலாம். ஆனால் மிக மிக அதிகமாக பலன் தரக்கூடியவை. என்னுடைய ரெகுலரான ஒரு ஃபாலோயர்ஸுக்கு, என்னுடைய வீடியோஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு முன்னரை வந்து தேவையே கிடையாது. ஆனால் இந்த புதுசா பார்க்க வரவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும், தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத ஒரு அபியூசிவ் கமெண்ட்ஸ். ஒரு ஆள் இப்பதான் பிடிச்சு கொண்டு போய் உள்ள உட்கார வச்சுட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கேட்டுட்டு விட்டோம் அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல. இந்த மாதிரியான ஒரு ஃபேக் வேண்டாத விஷயங்கள், அபியூசிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறவங்களுக்கு எல்லாம் இனி அடுத்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து செய்யலாம் என்று இருக்கு. ஸோ இப்போ எதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு அபியூசிவ் பீப்புளுக்கெல்லாம் வந்து ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் இந்த ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் பார்ப்பது காத்தாடி, இந்த காத்தாடியும் பார்த்துருவீங்க. ஏன் இது பேக்ல காட்டுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு செகண்ட், ஃப்ரண்ட்ல பார்த்தா சிரிச்சிருவீங்க, எனக்கு இதுதான் கிடைச்சது இப்போ. ஸோ நார்மலா இருக்கக்கூடிய ஒரு காத்தாடி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இப்ப நம்ம வந்து நீங்க பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் பண்ணணும். உங்க சைட்ல தான் அதை ஃபேஸ் பண்ணிருக்கணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. நார்மலா இருக்கக்கூடிய ஒரு காத்தாடியை நீங்கள் வாங்கிக் கொள்ள போகிறீர்கள். அப்போ நமக்கு நினைத்ததை நினைத்தபடி மாற்றுவதற்கு இந்த ஒரு காத்தாடி பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்றோம். இதோடைய பேஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதோடைய பேஸும் வந்து பார்த்தோம்னா ஒரு மல்டிபிள் பேசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலரா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு, ஒரு லால்கிதா மட்டும் இல்லாமல் லால்கிதா அப்படின்ற விஷயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துல இருக்கும். நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு சில விஷயம் பார்த்தோம்னா அந்த ஒரு சில விஷயத்துல இருக்கும். ஆழ்மனம் சம்பந்தமானது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு விஷயமும் இதுல செய்யப்பட்டிருக்கும். என்எல்பி டெக்னிக்னு பாத்தீங்கன்னா அந்த என்எல்பி டெக்னிக்கோட ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் வெர்ஷனோட ஒரு பாட்டும் வந்து இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கும். மல்டிபிள் விஷயங்கள் சேர்ந்தது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பரிகாரமான முறை. உங்களுக்கு தேவை வந்து இந்த 10 ரூபா கொடுத்து ஒரு காத்தாடி வாங்க வேண்டியதுதான். அந்த காத்தாடி ஒன்றை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குயவர்களுடைய அந்த சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரத்துல பண்ணுவாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் தேடி போக முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட் யூஸ் பண்றோம். சேம் கான்செப்ட் நம்ம வந்து ஆல்டர்னேட்டா யூஸ் பண்றோம். அதுல வந்து வேற ஒரு சில சிக்னிபிகன்ஸும் இருந்தது. அது வந்து நம்ம இப்ப ஒவ்வொரு வீட்லயும் நம்ம அதை வைத்துக் கொள்ள முடியாது. அதனால அந்த ஒரு விஷயத்தை, அந்த பாட்டை விட்டுலாம். அதுக்கு பதிலாக தான் இதை பண்றோம். சோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து நினைத்ததை நினைத்தபடி மாற்ற அப்படின்னு நம்ம வந்து சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா விஷயமுமே நம்மளுடைய பிடிவாதத்திற்கு ஏற்ற மாதிரின்னு அர்த்தம் இல்ல. ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்காத விஷயங்கள், அதாவது நடக்கக்கூடாத விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தார்மிக் வேலை சொல்லுவோம் இல்லையா. நடக்கக்கூடாத விஷயங்கள் நடக்கிறது, நம் கண் முன்னே நடக்கிறது, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயோ பக்கத்திலேயோ ஏதாவது ஒரு விஷயங்கள், நம்மை சார்ந்த விஷயங்கள், நம்ம சம்பந்தம் இல்லாத விஷயங்கள். அதாவது வந்து நமக்கு வந்து ஒரு சிஎம் வந்து பிடிக்கவே இல்லை, அவர் மாறணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணா சரியாகாது. சோ நம்ம வீட்டுக்குள்ள ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து சரியாகணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்தோம் என்றால் அந்த ஒரு விஷயம் வந்து வெகு சீக்கிரத்துல சரியாகக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ அந்த காத்தாடி இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. உங்களை ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு நாள் கிழமை எல்லாம் பார்க்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் இருவருமே எல்லா நேரத்திலுமே செய்யலாம். எந்த ஒரு விஷயம் அப்படின்றத பாத்துக்கோங்க. எந்த ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது, உதாரணத்துக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து அவருடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் மாற வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு சிகரெட் பிடிக்கிறாரு அல்லது ஸ்மோக் பண்றாரு அப்படின்ற மாதிரி தானே, அது மாறணும் அப்படின்ற மாதிரி நினைச்சா கூட பண்ணலாம். பட் அதெல்லாம் ரொம்ப லாங் டேர்மா இருக்கிறதுனால இட் வில் டேக் டைம், உடனே எல்லாம் சரியாகும். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள், ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு
குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நடக்க போயிருது, அந்த சம்பவம் வந்து நடக்காமல் இருக்க வேண்டும், அதை வந்து தவிர்க்க வேண்டும், அது அந்த சம்பவம் நடந்தால் பலருக்கு வந்து வேதனை படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும், அந்த சம்பவத்தை தவிர்க்க வேண்டும். எதிர் வீட்டுக்காரங்க ஏதாவது தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க, இதெல்லாம் என்னன்னா அவங்க வந்து தொல்லை பண்ணாம இருக்கணும் அப்படிதான். வேற எந்த ஒரு கெட்ட எண்ணமோ அல்லது வேற எந்த ஒரு அதெல்லாம் எதுவும் நம்மளோட பதிவுகள்ல இருக்காது, உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் சொல்றேன், நம்ம வந்து இதுல வந்து விஷயத்தை நாம் நினைத்தபடி மாற்றுவதற்கு, ஒரு விஷயம் நடக்க போயிறதே உங்களுக்கு வந்து தேவை வந்து பார்த்தோம்னா ஒரு 500 கிலோ தங்கம் தேவை, உங்க வீட்டில் வந்து அவர் வந்து இல்ல 250 கிலோ தான் வாங்க போறாரு, நான் வாங்கலாம் இப்ப வான் கூட்டிட்டு போறாரு, அப்ப அதெல்லாம் வேண்டாம் எனக்கு 500 கிலோ தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அதனால அந்த மாதிரி விஷயத்தை கூட பாருங்க. இப்போ இது வந்து பார்த்தோம்னா இந்த காத்தாடியை வைத்துக் கொள்ளுங்கள், இதை வந்து நீங்க வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் இடம் வளமாக சுற்ற வேண்டும். டெய்லி 10 நிமிஷம் செய்யணும், 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு 10 நிமிஷமா ஒரு 3-4 டைம்ஸ் கூட செய்யலாம். விஷயத்தோட இன்டென்சிட்டியை பொறுத்தது, நான் அடிக்கடி ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், எந்த அளவுக்கு உங்களுடைய இன்டென்ஷன் இருக்கோ அந்த இன்டென்ஷனோட இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இது பயன் தரும்னு அதுதான். அதாவது எவ்வளவு ஆழமா உங்களுக்கு இருக்கோ, நீங்கள் எதை நாடி போகிறீர்களோ அது உங்களை நாடி வரும், அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் திருப்புங்க, இது ரொம்ப ஃபாஸ்டா திருப்பி விளையாடாதீங்க, பார்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா போற மாதிரி மனசுக்குள்ள வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டாம், இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைத்துக் கொண்டு இதை வந்து நீங்க வந்து சுத்திட்டே இருக்கலாம். ரொம்ப வந்து மேண்டேட்டரியா நீங்க வந்து 10 நிமிஷம் கை வலிக்க வலிக்க சுத்தணும்னு இல்ல, 10 நிமிஷம் ஏன்னா புதுசா இதெல்லாம் ட்ரை பண்றவங்களுக்கு கை 10 நிமிஷம் தொடர்ந்து வலிக்கும், வயதானவர்கள் கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருப்பவர்கள், உதாரணத்திற்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது நபர்கள் வந்து தீய பழக்கங்கள் வைத்திருக்கிறார்கள், தீய சேர்க்கை இருக்கிறதுனா அது மாதிரியான விஷயமா கூட ட்ரை பண்ணலாம். தனியா இருக்கும்போது ட்ரை பண்ணுங்க நீங்க அந்த மாதிரியான விஷயம் ஆரம்பத்தில் ட்ரை பண்ணும்போது. அப்ப நீங்க வந்து இந்த ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துங்க, ஒரு 10 மினிட்ஸ் சுத்திட்டு தனியா வச்சிருங்க, இதை வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. நீங்க சாண்டிங் எல்லாம் பண்ண வேண்டாம், மனசுக்குள்ள ஆழமாக நினைத்துக் கொள்ளுங்க இந்த விஷயம் கண்டிப்பா மாறணும். அது சுத்த சுத்த உங்களுக்கு வந்து அது விஷயம் மாறிக்கொண்டே இருக்கிற மாதிரி சுத்தது தெரியணும், ரொம்ப ஃபாஸ்டா சுத்திட்டு அந்த சக்கரங்களை கண்ணில் படாத தெரியற அளவுக்கு மாறும் இல்ல, அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதனால நார்மலாக இருக்கிற விஷயமாக பார்த்து பண்ணுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சபடி விஷயத்துக்கு மாற்றுவதற்கு உதவி இருக்கிறது. அப்போ இதையே வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அது மாதிரியும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கு, பட் நான் அது அதிக பேருக்கிட்ட டெஸ்ட் பண்ணதில்லை, பட் கண்டிப்பா ஒர்க் ஆகும். அதை வந்து நீங்க கிளாக் வைஸ், இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதை வந்து கிளாக் வைஸ் நான் சொன்னோம், அப்ப 500 கிலோ தங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதை வந்து நினைத்து அப்படியே நம்ம வந்து சுற்றி கொண்டு வரலாம். அப்போ நம்மளுடைய ஒரு தேவை அப்படிங்கறது நடக்கும், மேபி நாட் இமீடியட்லி பட் டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன். அந்த மாதிரியான விஷயமாக இது வந்து மெயினா வந்து இந்த ஆன்டி கிளாக் வைஸ் இடம் பலமாக நம்ம வந்து சுற்றும் பொழுது நமக்கு வேண்டாத ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அந்த விஷயத்தையோ வேண்டாத ஒரு எண்ணங்கள் ஏதாவது ஒரு இருந்தால் அந்த எண்ணங்களையோ கண்டிப்பான முறையிலே அதை தவிர்ப்பதற்கு இந்த ஒரு காத்தாடி பரிகாரம் உங்களுக்கு வந்து அந்த பூட்டு பரிகாரம் மாதிரியே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். செய்து பயனடைங்கள். நமசிவாயே.